ஹலோ எஃப்எல் வியர்ஸ், பிக்பாஸ் வீட்டிலிருந்து ஒருவர் வெளியேறப்பட வேண்டும். ஐந்து பேரில் முதலில் மோகன் வைத்யா காப்பாற்றப்பட்டார், பிறகு மதுமிதா காப்பாற்றப்பட்டார். அப்போது சாண்டி அவர்கள் பயங்கரமாக கிண்டலடித்தார்கள். ஆடியன்ஸை கும்பிடுவது போல் அப்படியே செய்து காட்டினார். சாண்டி ஹவுஸ்மேட்ஸை கிண்டலடிப்பது நாம் அறிந்த விஷயம்தான். கமல் மதுமிதாவிடம் பெண்களை குறை சொல்வது மிகவும் தப்பு என்று கண்டித்தார். லாஸ்லியா அனைவரிடமும் மைனா கதை பற்றி கூறினார். கமல் அந்த கதையை கேட்டு கண்கலங்கிவிட்டார். மீரா மிகவும் டென்ஷனாக காணப்பட்டார். தர்ஷனை காதலிப்பதாகவும், கடைசியில் தர்ஷன் காதலியும் இல்லை, க்ளோஸ் ஃப்ரெண்டும் இல்லை, இப்போது கைவிட்டு விட்டார் என்றும் அழுது புலம்பினார். இப்போதைக்கு எந்த ரிலேஷன்ஷிப்பும் தர்ஷனுடன் இல்லை என்று மீரா கூறிவிட்டார். ஆனால் தர்ஷன் மீரா ரிலேஷன்ஷிப் இருப்பது போல்தான் தெரிகிறது, ஏனென்றால் தர்ஷன் எதையும் கூறவில்லை. தர்ஷனுக்கு இன்னும் மீரா மீது காதல் இருப்பது போல்தான் தெரிகிறது. இந்த க்ரஷ் எவ்வளவு நாள் நீடிக்கும் என்று தெரியவில்லை. கமல் சார், தர்ஷன் மீரா காதல் கதையை கேட்டு ரசித்தார்கள், இது இயல்புதான் என்று கூறிவிட்டார். சரவணன் சித்தப்பாவும் சேரன் அவர்களும் அதற்குள் என்ன பிக்பாஸ் வீட்டில் பழகிவிட்டார்கள், திருமணம் பற்றி பேசுகிறார்கள் என்று புலம்பினார். திரும்பவும் எலிமினேஷன் ப்ராசஸ் வரும்போது வனிதா நேம் இருந்தது. ஆடியன்ஸ் இதை எதிர்பார்த்து மிகவும் சந்தோஷப்பட்டார். ஆனால் வனிதாவால் இதை ஜீரணிக்க முடியவில்லை. வீட்டில் உள்ள அனைவரும் வனிதா ஏன் வெளியேறினார் என்பதற்கு காரணம் கூறினார்கள். வனிதாவும் இதை கேட்டறிந்தார். வனிதா இதை தான் எதிர்பார்க்கவில்லை என்று அழுதார். இப்போது நாம் அனைவருக்கும் புரிந்திருக்கும், தனக்கொரு நியாயம் பிறருக்கொரு நியாயம் என்று இருக்கக்கூடாது. பிக்பாஸ் வீட்டிலிருந்து பெண்கள் தான் வெளியேறுகிறார்கள், ஆண்கள் எல்லோரும் கச்சிதமாக வீட்டிற்குள்ளேயே தங்குகின்றனர். பார்க்கலாம் பிக்பாஸ் ஷோவில் வெல்லப்போவது ஆணா பெண்ணா என்று. கமல் சார் என்னதான் வனிதாவை கண்டித்தாலும் அவரிடம் ஒரு சாஃப்ட் கார்னர் வெளிப்பட்டது. மேபி சின்ன பிள்ளையிலிருந்தே வனிதாவை கமல் சாருக்கு தெரியும் என்பதால் இருக்கலாம். மோகன் வைத்யாவை எல்லோரும் அப்பா என்று தான் அழைக்கிறார்கள். அதனால் பிக்பாஸ் ஷோவில் அவர் நடந்து கொள்வதை திருத்திக் கொள்ளலாம். ஆறுதல் சொல்கிறேன் என்று மோகன் வைத்யா கட்டிப்பிடிப்பதும் உத்தம் கொடுப்பதும் பார்க்க நன்றாகவே இல்லை. வனிதா வெளியேறிய வீடு எப்படி இருக்கிறது என்று பொறுத்திருந்து பார்ப்போம். நாமினேஷனில் சாட்சி இல்லை. இந்த வார நாமினேஷனையும் டாஸ்கையும் பொறுத்திருந்து பார்ப்போம். வீடியோ பிடிச்சதுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.